தண்டனைகள் மிக கடுமையாக இருந்தாதான் குறையுமா ஒரு இந்த அப்பாவும் இறந்து விட சொந்தக்காரங்களும் கைவிட்ட நிலையில அம்மாவும் அந்த பதிமூன்று வயது சிறுவனும் பக்கத்து ஊருக்கு பிழைப்பு தேடி போனாங்க போற வழியில அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது வைத்தியரிடம் கூட்டிட்டு போனா வைத்தியரும் நூறு ரூபாய் கொடுத்தா மட்டும்தான் வைத்தியம் செய்வேன் அப்படின்னு கராரா சொல்லிடுறாரு சிவங்க யாருமே இல்லாத அந்த புதிய கிராமத்துல யாரிடம் சென்று நூறு ரூபாயை கேட்பேன் அப்படிங்கிற குழப்பத்தோடையே ஊருக்கு ஓடி போனா அந்த சின்ன பையனும் வீடு வீடாக ஏறி இறங்குனா தெருவுல போவோர் வருவோர் எல்லார்த்துக்கிட்டையும் தன்னோட நிலமையை எடுத்து சொல்லி தயவு செஞ்சு நூறு ரூபாய கொடுங்க என்னோட அம்மாவோட உயிரை காப்பாத்துங்க அப்படின்னு காலில் விழாத குறையா கிஞ்சி கேட்டான் யாருமே இவனுக்கு நூறுரூவா கொடுக்க முன் வரவே இல்லை

ஆபத்துக்கு பாவம் இல்லை சின்ன தவறு தானே அதுவும் மிக இக்கட்டான சூழ்நிலையில தானே செய்யறேன் அப்படின்னு நினைச்சேன் அந்த சிறுவனும் ஓடி போய் அந்த விவசாயி கையில இருந்த நூறு ரூபாய் அப்படியே பிடிங்கிட்டு ஓட்டம் எடுத்தானாம் ஐயோ பிடிங்க பிடிங்க என்னோட நூறு ரூபாயை தூக்கிட்டு ஓடுறான் அப்படின்னு அந்த விவசாயி சத்தம் போட்ட உடனே அந்த தெருவில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒன்று திருண்டு அந்த பையனை பிடிச்சு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏண்டா இந்த வயசுலேயே திருடுற எவ்வளோ தைரியம் இருக்கிறேன்டா இவனை இப்படியே சும்மா விடக்கூடாது இவனோட கையை காலை ஒடிச்சு போடணும் அப்படின்னு ஏகம் இன்னிக்கி திட்டவும் ஆரம்பிச்சாங்க வழி தாங்க முடியாத அந்த சிறுவனோ ஐயோ யாராச்சும் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு அலறி துடிச்சானா அவனோட அலறல் சதத்தை கேட்க பொறுக்காத சில பேர் விட்டுருங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்லியும் யாரும் கேட்பதாக இல்லை தொடர்ந்து அடிச்சுட்டே இருந்தாங்க அந்த சமயம் அந்த வழியை ஒரு துறவி ஒருத்தர் போயிட்டு இருந்தாராம் ஐயோ பாவன நினைச்ச சில பேரும் அந்த துறவியிடம் சென்று துறவி எப்படியாவது அந்த பையனை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல யாரும் அந்த சின்ன பையனை அடிக்காதீங்க விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அனைவரும் விலகியும் நின்னாங்க யாரோட நூறு ரூபாய இந்த சின்ன பையன் திருடுனா அப்படின்னு சொன்ன உடனே விவசாயியும் முன்னாடி வந்து நின்னாராம் உங்களுக்கு தோட்டம் இருக்குதா அப்படின்னு கேட்க விவசாயியும் ஆமா அப்படின்னு சொன்னாராம் உங்களோட தோட்டத்துல மூணு மாதத்திற்கு கடுமையா வேலை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்ட உடனே சின்ன பையன் அதிர்ந்தே போய் போயிட்டான் சாமி இதுதாங்க என்னோட முதல் திருட்டு எங்க அம்மாவோட உயிரை காப்பாத்துறோம் அப்படிங்கறக்காக தாங்க இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதானாம் ஓ இதுதான் அவனோட முதல் திருட்டா அப்படின்னா ஆறு மாசத்துக்கு அவரோட தோட்டத்துல தொடர்ந்து வேலை செய் அப்படின்னு துறவி சொன்னதை கேட்ட உடனே கூட்டத்தினர் அனைவருமே அதிர்ந்தே போயிட்டாங்க துறவியே இது ரொம்ப அநியாயமா இல்ல மூணு மாசம் அப்படின்னு சொன்னதே அதிகம் சின்ன பையன் தான் அவனோட நிலமைய விளக்கமா சொன்னானே அதை கேட்ட பிறகுமா தண்டனை அதிகரிச்சிங்க இது உங்களுக்கே அநியாயமா இல்லையா அப்படின்னு அனைவருமே சொல்லவும் ஆரம்பிச்சாங்க ஓ அதிகமான தண்டனைய இந்த சிறுவனுக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கறது அவங்களோட பிரச்சனையா அப்படின்னா எனக்கு என்னோட குரு சொன்ன இந்த கதையை உங்களுக்கு சொல்ற கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சாராம் ஒரு ஊர்ல ஒரு ஏழை விவசாயி ஒருத்தர் இருந்தாராம் ரொம்ப நல்லவர் மனசால கூட யாருக்குமே எந்த கெடுதலும் செய்யாதவர் நிதமும் கடவுள் பெற சொல்லிட்டே இருப்பாராம் ஆனாலும் அவரோட கஷ்டம் தீர்ந்த பாடு இல்லை ஒரு நாள் கடவுளிடம் கண்ணீர் விட்டு அழுதாரான் கடவுளே எப்படியாவது என்னோட கஷ்டத்தை கூடாதா நானே இவ்வளோ கஷ்டப்படுறேனே இவ்வளோ புலம்புறேனே என்னைக்காவது எம்எல்ஏயும் கருணமலை பொழியக்கூடாதா அப்படின்னு அழுதாரான் அன்றைக்கு இரவே கடவுளும் அவரோட கனவுளையும் வந்தாராம் பக்தா நாளைக்கே நான் சொல்ற இடத்துக்கு நீ வா என்னையும் சந்திக்கலாம் உனக்கு தேவையான உதவிகளை நான் செய்யறேன் அடுத்த நாள் காலையிலே அந்த ஏழையும் சொன்ன இடத்துக்கும் போனாராம் மிக பிரம்மாண்டமான மாளியையும் வெளியே நின்று கொண்டிருந்த வயிற் காப்பாளர்கள் இவனை தடுத்தாங்களாம் அப்புறம் விஷயத்தை சொல்ல கடவுளை பார்க்க வேண்டுமெனில் நீங்க ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சே ஆகணும் அதோ அங்க தெரியுது பாருங்க நாலு கதவுகள் அங்க அங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த கதவுக்கு பக்கத்துல கூட்டிட்டு போன பண்ணாங்களாம் ஒரு கதவை திறந்து காமிச்சாங்களாம் அந்த அறையில அழகான இளம் பெண் ஒருத்தி படுத்திருந்தாலாம் இவளோட தவறான உறவு கொண்டீங்கன்னா மட்டும்தான் நீங்க கடவுளை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல என்னோட மனைவியை தவிர வேற யாரையுமே நான் கண்ணால கூட பார்க்க மாட்டேன் அதனால இந்த தவற நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாராம் சரிங்க வாங்க ரெண்டாவது கதவுக்கு போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டும் போனாங்களாம் அந்த அறையில் நிறைய மதுபானங்கள்லாம் அடுக்கியும் வச்சுருந்தாங்களாம் ஐயோ இந்த மதுபானங்கள்லாம் அருந்தினா என்னோட மூளை மழுங்கிரும் கடவுளோட நினைப்பே எனக்கு மறந்து போயிடும் அதனால் எக்காரத்துக்கு ஒன்று இந்த தப்பை மட்டும் நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாராம் சரி வாங்க மூன்றாவது அறைக்கு போகலாம் அப்படின்னு மூன்றாவது அரைக்கும் கூட்டிகிட்டு போனாங்களாம் அதில் விதவிதமான அசைவ உணவுகள்லாம் இருந்துச்சு ஐயையோ கடவுள் படைச்ச உயிரை கொண்டு சாப்பிட எனக்கு எந்த உரிமையும் கிடையாது அதனால அசைவ உணவை நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல சரி வாங்க நான்காவது அறைக்கு போகலாம் அப்படின்னு காவலர்களும் அழைச்சிட்டு போனாங்களாம் அந்த நான்காவது அறையில் சில பேர் சூதாடிட்டு இருந்தாங்களாம் அதை பார்த்த இந்த ஏழைக்கும் சூதாட்டம் தானே சூதாட்டம் தானே ரொம்ப சின்ன தப்பு கடவுளை தான் நம்ம பார்க்க போகிறோமே இதற்கான மன்னிப்பை நம்ம கேட்டுக்கலாம் நினைச்சு கொஞ்ச நேரத்துலயே ஜெயிச்சிட்டாரு அப்போதான் காவலர்களும் வந்து வாங்க இப்ப நீங்க கடவுளை பார்க்க போலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்களாம் இல்ல ஆட்டோ ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது கொஞ்ச நேரம் ஆடிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி விளையாட ஆரம்பிச்சாராம் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் நிறைய பணம் சேர்ந்துருச்சு அவர்கிட்ட காவலர்களும் இப்போவாவது போகலாமா அப்படின்னு கேட்க இல்ல இல்லை கடவுளை பார்க்க வந்ததே என்னோட கஷ்டமெல்லாம் தீரட்டும் அப்படிங்குற தான் என்னோட கஷ்டத்தை தீர்ப்பதற்கான பணம் எங்கிட்ட இப்போ இருக்குது அதனால இப்போதைக்கு எனக்கு கடவுளை பார்க்கணும் அப்படிங்கிற எந்த தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடந்தவரோட கண்ணில் மதுபானங்கள்லாம் கண்ணில் படிச்சு உடனே அந்த அறைக்கு போனாரு நல்லா குடிக்கவும் ஆரம்பிச்சாரு அப்படியே அடுத்த அறையில இருக்கிற அசைவ உணவையும் சாப்பிடவும் ஆரம்பிச்சாராம் போதை தலைக்கேறி அந்த பெண் இருந்து அறைக்கும் போனாராம் தப்பு செஞ்சாராம் அப்படியே தூங்கியும் போயிட்டாரு காலையில எழுந்து பார்த்தா அவரோட பணத்தை காணும் பணம் அனைத்தையுமே அந்த பெண் தூக்கிட்டு ஓடி போயிட்டா ஐயோ என்னோட முட்டாள்தனத்தால எல்லாத்தையுமே எழுந்துட்டேனே அப்படின்னு கதறி எழுதிட்டே கடவுளை பார்க்க ஓடினாராம் காவலர்களோ தடுத்துட்டாங்க உங்களை மாதிரியான பாவிகளை கடவுள் நேர்ல பார்க்க விரும்பல அதனால நீங்க எங்க இருந்து போலாம் அப்படின்னு விரட்டை அடிச்சுட்டாங்களாம் என்னோட வாழ்க்கையில நல்லவனாவே நான் இருந்துட்டேன் ஒரு பாவை செஞ்சுதான் கடவுளை பார்க்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை அதனால நான் இங்கிருந்து போயிட்டு வரேன் அப்படின்னு ஆரம்பத்திலேயே அவன் சொல்லி இருந்தா கடவுளும் அவரை பார்த்திருப்பாரு அவனுக்கு தேவையான உதவிகளும் செஞ்சிருப்பாரு ஆனா பாவம் செய்யணுமா சரி சின்ன பாவமா செஞ்சுட்டா போகுது பாவம் செஞ்ச பிறகு கடவுள்கிட்ட மன்னிப்பும் கேட்டலாம் எது சின்ன பாவம் எது பெரிய பாவம் அப்படின்னு மனசுக்குள்ள கணக்கு போட்டதுதான் அந்த எண்ணம் தான் அவரை பல பாவங்கள் செய்ய காரணமாகவும் இருந்து ஒரு நல்ல அவன் தீய வழியில் செல்ல காரணமாக இருப்பதே சின்ன தவறுதானே முதல் தவறுதானே அப்படி அவங்களுக்குள்ளேயே அவங்க செஞ்ச தவற நியாயப்படுத்திக்கிறது தான் இந்த எண்ணம் தான் காலப்போக்கில பெரிய பெரிய தவறுகளையும் செய்வதற்கு உறுதுணையாகவும் இருக்குது பையன் நாளைக்கு உழைப்புண்ணா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ சின்ன தவறுக்கே இவ்வளோ பெரிய கடுமையான தண்டனையை கிடைக்குதுன்னா நம்ம வாழ்க்கையில எந்த தவறும் செய்யக்கூடாது அப்படின்னு சின்ன வயசுலயே அவனோட மனசுல பதிஞ்சு போயிடும் எதிர்காலத்துல குற்றவாளி ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் அவனுக்கு இவ்வளோ கடுமையான தண்டனையை நான் கொடுத்தேன் கடவுளும் இப்படிதான் ஒரு நல்லவன் ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட கடுமையா தண்டனையை கொடுப்பாரு ஏன்னா இதற்கு மேலே அவங்க தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை அவங்களுக்குள்ளார உருவாக்குறக்காக அதே கெட் கட்டம் ஒரு தப்பு செஞ்சா அதை கண்டுக்காம விட்டுருவாரு நான் ஒரு கெட்டவன் செஞ்ச பாவத்திற்கான கர்ம வினைய நிச்சயமா எதிர்காலத்தில் அனுபவிக்கத்தான் போகிறான் அப்படிங்கிற விஷயம் கடவுளுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லை அந்த சிறுவனோட அம்மாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செஞ்சாரம் துறவியும் இந்த காலத்துல குற்றவாளிகளுக்கு எவ்வளோ கடுமையான தண்டனை எல்லாம் கொடுத்துருக்காங்க தெரியுமா குற்றம் புரிஞ்சவரை செம்பாலான காலமாட்டுக்குள்ள உயிரோட வச்சிருவாங்க அந்த காலமாட்டுக்கு கீழே தீயும் மூட்டிடுவாங்க குற்றவாளிய சூடு தாங்காம கத்தி கத்தி அப்படியே வெந்தே இறந்தும் போயிடுவான் ரெண்டாவது தண்டை குற்றவாளியை நடு வீதியில் நிற்க வச்சு பெரிய ரொம்ப தலை அறுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆரம்ப காலகட்டத்தில் குற்றவாளியை நேராக நிறுத்தி வச்சு தான் அறுத்துருக்குறாங்க ஆனால் சீக்கிரமே குற்றவாளியோட இதய அறுபட்டு இறந்துடுறான் அப்படிங்கறக்காகவே அந்த குற்றவாளியை தலையில தொங்க போட்டு அவனோட ஆசன வாயிலேருந்து அறுக்கவும் ஆரம்பிச்சிருக்குறாங்க மூணாவது குற்றவாளியை உயிரோட தலையில தொங்க போட்டு அவனோட தோலை அப்படியே ஆட்டு தோலை உரிக்கிற மாதிரி உரிச்சி எடுத்துருவாங்க நாலாவது குற்றவாளியோட உடம்புல இருக்கிற சதை பகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எடுத்துருவாங்க ஒரு நாள் வெட்டி எடுத்தாங்கன்னா அந்த காயத்துக்கு மருந்தெல்லாம் போட மாட்டாங்க அப்படியே ரத்த சொட்ட சொட்டா விட்டுருவாங்க மீண்டும் அடுத்த நாளும் கொஞ்சம் சதையை வெட்டி எடுத்துருவாங்க இப்படியே அந்த காயம் பொறையேறி மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த குற்றவாளி சித்திரவாதப்பட்டு இறந்தும் போயிடுவானா உங்களை பொறுத்த வரைக்கும் இதில் எது மிக கடுமையான தண்டனை தண்டனைகள் மிக கடுமையாக இருந்தால் தான் குற்றங்கள் குறையோ அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நம்மளுடைய நல்ல கதையோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்